ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த செய்தியை கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வீக்னஸ்ஸை இல்லைன்னா தன்னுடைய பலவீனத்தை இன்னொருத்தரிடத்துல சொல்லுகிறதுனால உங்களுக்கு நடக்கிற சில காரியங்களை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறேன். நம்பர் ஒன், முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த அந்த இரண்டு சாமுவேலிலே 13 அதிகாரத்தில் 5 வாசிக்க போறோம். அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதி படுக்கையின் மேல் படுத்துக்கொள், உன்னை பார்க்கிறதற்கு உன் தகப்பனார் வரும்போது நீ என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றார். அப்படியே அம்னோன் வியாதிக்காரனை போல் படுத்து கொண்டு. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை நீங்கள் வீட்டிலே இருக்கும்போது, ஃப்ரீயாக இருக்கும்போது முழுமையாய் நீங்கள் வாசிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். இந்த இடத்துல இந்த அம்னோன் என்கிற இந்த ராஜாவுனுடைய இந்த புத்திரன் இப்போ அவனுடைய நண்பனிடத்துல சொல்றான், சிமியா யோனதாப் என்கிற அவனுடைய சிநேகிதனிடத்துல சொல்றான், நான் இந்த மாதிரி இதுல வீக்குப்பா, நான் இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய பலவீனத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவனுடைய சிநேகிதன் அவனை சரியான வழியிலே அல்ல தவறான வழியிலே நடத்துறான். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க உங்களுடைய வீக்னஸை இன்னொருத்தரிடத்துல சொல்லும் போது உங்களுக்கு ஏற்படுகிற முதல் ஆபத்து என்ன அப்படின்னா, நீங்க எந்த நபரிடத்துல உங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட சொல்றீங்களோ, உங்களுடைய அந்த தோல்விகளை சொல்றீங்களோ, அந்த பலவீனத்தை சொல்றீங்களோ, அவங்க உங்களை சில நேரத்துல எப்படி நடத்துவாங்க தெரியுமா? தவறான பாதையிலே நடத்துவார். இதற்கு நான் இது சொல்றதற்கு காரணம் இருக்கிறது, ஒரு விசை ஒரு ஒரு குடும்பம், நல்ல குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு வாலிப பையன் வந்து அதிகமாக இந்த செல்ஃபோனில் இந்த கேமுக்கு ரொம்ப அடிமையாக இருந்தான். அப்போ வந்து அவர் குறிப்பிட்ட கேம் அவன் பார்த்துட்டே இருப்பான். பல மணி நேரங்கள் இதை பார்த்து பார்த்து இருக்கிறதுனால அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்து என்னென்னமோ சொல்லி பார்த்ததற்கு பிறகும் அவன் வந்து அந்த அதிலிருந்து அவன் வந்து மாறவே இல்லை. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தன்னுடைய பையனை கூட்டிகிட்டு போய் ஒரு முக்கியமான ஒரு நபரிடத்துல பேசினார்கள். இந்த பையன் இந்த மாதிரி இந்த கேமுக்கு இப்படி அடிமையாக இருக்கிறான், இவனை இதுலேருந்து வெளியே கொண்டு வரவே முடியல, என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ஐயோ அப்படியா, அவன் வந்து இந்த மாதிரி இது பண்ணுறானா, இப்படி கேமுக்கு அடிமையாக இருக்கிறானா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் வந்து ஏதோ ஒரு 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 பிள்ளைங்கள்ட்ட இந்த கேமின் மேலே இருக்கிற இந்த மோகம் வந்து இவனுக்கு வந்து பிள்ளைங்க எல்லாம் பேசி இந்த பிள்ளைகளோட சேட் பண்ணுறது, பிள்ளைகளோட இந்த பேசிக்கொள்வது, இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலைக்குள்ளே போயிட்டான்னா இதை முழுக்க மறந்துடுவான். அதனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, சொந்தத்தில் ஏதாவது நல்ல பிள்ளைங்க இருக்காங்களா, இல்லை உங்கள் வீட்டை சுற்றி ஏதாவது நல்ல கேர்ள்ஸ் இருக்காங்களா, அவனோ அவர்களோட கொஞ்சம் பேசுறதற்காக இவங்களை அனுப்பிவிடுங்க அப்படின்ற ஒரு ஆலோசனை சொன்ன உடனே இந்த அம்மா என்ன பண்ணிச்சு அப்படின்னா, சுற்றி இருக்கிற வீட்டில் பக்கத்தில் வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க, அந்த பிள்ளைகளோட சொல்லி இவன்கிட்ட வந்து கொஞ்சம் பேச சொல்லி அப்படியே விளையாடுறதுக்காக அனுப்புவது, பேசுறதற்காக அனுப்புறது, இப்படியே வந்து இவனை இந்த இந்த செல்ஃபோனில் இந்த கேம் மோகத்திலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அவன் அடிமையாய் மாற்றப்பட்டு அவனுடைய படிப்பு கெட்டு போய், அவனுடைய வாழ்க்கை கெட்டு போய், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போய், குடும்பமே ரொம்ப அவமானத்திற்குள்ளே வந்து அந்த தெருவே அவர்கள் வெட்கப்படுற அளவுக்கு போயிருச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்து கொள்ளுங்க, உங்கள் பலவீனத்தை உங்கள் வீக்னஸை இன்னொருத்தரிடத்துல சொல்றதுனால சில நேரத்தில் நிறைய பேர் உங்களை தவறாய் நடத்துறதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்ல பரிசுத்தவான்கள், நல்ல ஆண்டவரோடு நடக்கிறவங்க, இவங்க வந்து சொன்னால் கரெக்டாக இருக்கும், ஆயிரக்கணக்கான பேர் இவங்க நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு தெளிவு வந்ததற்கு பிறகு சில நேரங்களிலே சில ஆலோசனைகளை கேட்கலாமே தவிர, நீங்கள் உங்களுடைய வீக்னஸை எல்லாரிடத்துலையும் சொல்லிட்டீங்கன்னா அவங்க தவறான நேரத்தில் தவறான விதமாய் உங்களை நடத்துறதற்கு நிறைய வாய்ப்பு, கொஞ்சமல்ல நிறைய வாய்ப்பு இருக்குது.
அதை செஞ்சு பாருங்க எப்படி ஆகும், இதை பண்ணி பாருங்க எப்படி ஆகும். ஒரு குடும்பம் இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி பல குடும்பத்தை நான் பார்த்திருக்கிறேன், பல குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். எவ்வளவு பேர் தவறாய் நடத்தப்படுகிறார்கள், எத்தனை வாலிபர்கள் தவறாய் நடத்தப்படுறாங்க. இந்த மாதிரி உனக்கு பிரச்சனையாப்பா, நீ ஒன்றுமே பிரச்சனை இல்லைப்பா, உனக்கு இப்படி ஒரு வீக்னஸா, இங்கே வா உனக்கு நான் தண்ணி வாங்கி தரேன் அப்படின்னு நிறைய பேரை தண்ணி அடிக்க வச்சு அந்த பிரச்சனையில் அந்த நபர் வெளியே வந்துட்டாரு. ஆனால் தண்ணி அடிக்க பிரச்சனையிலேருந்து வெளியே நிறைய பேருக்கு சிகரெட் அடிக்க கத்து கொடுத்து இன்னைக்கு சிகரெட் அடிக்கிறவனா மாறிட்டான். ஆனா நிறைய அந்த பிரச்சனையில இருந்து விடுதலை ஆயிட்டான், இன்னைக்கு சிகரெட் அடிக்கிறவனா மாறிட்டான். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. மகன், உன் பலவீனத்தை, உன்னுடைய வீக்னஸ நான் சொல்றேன், உன் நண்பனிடத்துல கூட சொல்லாது, எஸ்பெஷலி உன் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லாது. இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிபர்கள் வந்து நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது உண்மைதான். மன்னன்பன் எனக்கு அப்படி பண்ணுவா இப்படி பண்ணுவா அப்படின்னு இல்லை இல்லை இல்லை, ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். ஒரு காலகட்டத்துக்கு உன்னை விட்டு போயிடுவாங்க, நீ தனிமையாக நிற்க வேண்டியது இருக்கும். நீ இந்த உலகத்தோட போராட வேண்டியவன், நீ இந்த உலகத்தில் நின்று வாழ வேண்டியவன், இந்த உலகத்தில் நீ சம்பாதித்து ஆக வேண்டும் என்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படும் போது அவங்க யாருமே உன் கூட இருக்க மாட்டாங்க. அவங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க நல்லா செட்டில் ஆயிடுவாங்க. ஆனால் பேதையாக இருக்கிற நீ ஒருவேளை ஒன்றும் இல்லாமல் நின்றுவேன். ஸோ ஜாக்கிரத, என்னன்னா உன் வீக்னஸை மனுஷனிடத்தில் இல்லைப்பா, மனுஷனிடத்தில் இல்லைப்பா, கர்த்தரிடத்தில், ஆண்டவரிடத்தில் போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இதிலிருந்து வெளியே வர்றதற்கு என்ன அர்த்தம், எப்படி நான் வெளியே வரணும்னு கர்த்தரிடத்தில் கேளு. ஆண்டவர் உனக்கு வாசல்களை திறந்து தரதற்கு வல்லவராக இருக்கிறார். ஸோ நம்பர் ஒன், முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து தன்னுடைய வீக்னஸை இன்னொருத்தரிடத்துல சொல்றதுனால ஏற்படுகிற முதல் பாதிப்பு என்ன அப்படின்னா, அவங்க சில நேரங்களிலே உங்களை அந்த வீக்னஸை வைத்து உங்களை தவறாய் நடத்துவார்கள். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.